பேர் வெற்றி அரக்கு பேசுகிறேன். அன்பின் ஆளுமைங்கிற அந்த டாபிக்ல 63 நாயன்மார்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய தண்டி அடிகளை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். தண்டி அடிகள் வந்து பிறந்த ஊர் வந்து திருவாரூர், அவர் முக்தி அடைந்த ஊரும் திருவாரூர். ஸோ தண்டி அடிகளை பத்தி பார்க்கும் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, தண்டி அடிகள் வந்து பிறவியில இருந்தே வந்து பார்வை இல்லாதவர். ஸோ அவர் வந்து பார்வை இல்லாதவர், அவர் பார்வை இல்லாத அவர் வந்து சிவன் மீது செலுத்திய அன்பினால் 63 நாயன்மார்கள் ஒருவராக வந்து இடம்பெற்றார். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிகிறதுனா, அவர் பிறக்கும் போது பார்வையற்றவராக இருந்தாலும் அவர் இறக்கும் போது கண்கள் வந்து கிடைத்த ஒரு நிலையில தான் வந்து அவர் முக்தி அடைஞ்சிருக்க. அது எப்படி வந்து கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு வந்து நடுவுல கண்ணு கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது அதற்கான ஒரு பதில் வந்து கிடைக்கிறது. அவர் வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய இறைவன் மீது ஒரு அதிகமான ஒரு அன்பை வந்து அவர் கொண்டிருந்தார். அவருக்கு அவருடைய கண்களால் வந்து இறைவனை பார்க்க முடியலன்னா கூட அகக்கண்களால் வந்து இறைவனை வந்து தரிசனம் செய்வதை தன்னுடைய கொள்கையாகவே அவர் வைத்திருந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சமணர்களுடைய ஆதிக்கமும் வந்து இருந்திருக்கு. அந்த திருவாரூர் கோவில் மேற்குல இருக்கக்கூடிய குளத்து பக்கத்துல சமணர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சமணர்கள் ஆக்கிரமம் கட்டு தனக்கான ஒரு கோவிலை தனக்கான ஆக்கிரமம் கட்டுவதற்கான முயற்சியில வந்து அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் வந்து ரொம்ப வந்து ஒரு பாழடைந்த நிலையில வந்து இருக்கு. ஸோ இதை வந்து மற்றவர்கள் சொல்வதை கேள்விப்பட்ட அந்த தண்டி அடிகள் என்ன செய்தாரு, தான் ஒருத்தரே வந்து அந்த குளத்தை வந்து தூர்வாரணுங்கிற ஒரு முயற்சியில வந்து அவர் ஈடுபட்டார். அவர் செய்யக்கூடிய செயலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சமணர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து எத்தனை போய் நீ வெளியே கொட்டினா இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் வந்து செத்து போயிடும், அதனால அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அவர் தண்டி அடிகள் வந்து அதை காதில் வாங்காமல் தாங்க நான் வந்து என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை வந்து அவர் இந்த குளத்தை வந்து தூர்வார அந்த பணியில வந்து முழு மனதோடு ஈடுபட்டு இருக்கும் போது இவர்களுடைய கிண்டல் பேச்சுகளும் கேலி பேச்சுகளும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியலன்னு நினைக்கிறேன், இப்போதான் தெரியுது, உங்களுக்கு காதும் கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரை வந்து ரொம்ப வார்த்தைகளால் வந்து துன்பப்படுத்துகிறார். அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அதாவது எனக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னால் வந்து இறைவனை வந்து பார்க்க முடியல உண்மைதான், ஆனால் இறைவன் வந்து என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து கண்கள் வந்து தெரியலேங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கேலி பேச்சு பேசுகிறீங்களே. ஸோ என்னுடைய இறைவன் வந்து எனக்கு வந்து கண்களை கொடுப்பார், உங்களுடைய கண்களை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய கண்களை வந்து எடுத்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு கண்கள் போயிடுங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அப்படி சொன்னவொடனே அந்த சமணர்கள் வந்து என்ன சொன்னார், அப்படி மட்டும் உங்க இறைவன் செய்துட்டா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம்னு சொல்லி சமணர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ சைவ சமயத்துக்கும் சமணர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்ட களம் வந்து அந்த இடத்துல நம்மால் பொறுங்கிக்க முடியுது. தண்டி அடிகள் வந்து வருத்தத்தோடும் வேதனையோடும் அந்த இடத்தை விட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து இறைவனிடம் மனமுருக வேண்டுகிறார். நான் வந்து இறைவன் வந்து எனக்கு கண்ணை கொடுப்பாருன்னு நான் சொன்னேன், அது என்னுடைய ஆணவத்தினால சொல்லலை, இறைவன் மீது வைத்த நம்பிக்கை. இறைவனை வந்து பிற மறு சமணர்கள் இவ்வளவு கேவலமாக இவ்வளவு மோசமாக திட்டும்போது என்னுடைய மனம் வந்து தாண்டாம தான் நான் வந்து சொன்னேன், நீ வந்து எனக்கு கண்களை கொடுப்பேன்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனமுருகி வேண்டுகிறார். மன்னனுடைய கனவில் வந்து அந்த இறைவன் வந்து உத்தரவு கொடுக்கிறார், அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு, நாளை வந்து மறுநாள் நீ வந்து அந்த குழந்தை தண்டி அடிகளுக்கும் அந்த சமணர்களுக்கும் ஒரு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறார். மறுநாள் வந்து அந்த கோவிலுக்கு அந்த மன்னன் வருகிறார். வந்து அந்த தண்டி அடிகளை வந்து நேரில் சந்தித்து நேற்று நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லும் பொழுது அவரும் வந்து சொல்கிறார். அப்போ வந்து மன்னன் வந்து சொல்றார், எங்கே உங்களுக்கு கண்கள் வர வைங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த மன்னன் வந்து கேட்க, அப்போ அந்த தண்டி அடிகள் என்ன செய்கிறாரு, கண்ணை மூடி
அந்த குலத்துல முழுகி எழுந்து அந்த ஓம் நமச்சிவாயாங்கிற அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த கண்கள் வந்து கிடைக்கிறது. அவருக்கு அதாவது தண்டியடிகளுக்கு கண்கள் கிடைக்கிற அந்த நேரத்திலேயே சமணர்களுக்கு கண்கள் போய்விடுகிறது. ஸோ இதனோட இதை வந்து அந்த மன்னன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுகிறான். அந்த சமணர்களும் வந்து வாயடைத்து போய்விடுகிறார்கள். ஸோ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இறைவனையா நாம வந்து இவ்வளவு தவறாக பேசினோம்ங்கிற வருத்தப்பட்டு அந்த ஊரை விட்டே அவர்கள் வந்து போய்விடுகிறார்கள். இந்த இடத்துல தண்டியடிகள் வெற்றியடைந்தாருங்கிற நாம பார்க்கக்கூடாது. அந்த சைவம் வந்து அங்கே வெற்றி பெற்றதுங்கிற ஒரு நிகழ்வை வந்து நாம வந்து நமக்கு வந்து அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அதற்கு பிறகு என்னன்னா தண்டியடிகள் வந்து நேராக அங்கே இருக்கக்கூடிய திருவாரூர் கோவிலில் இருக்கக்கூடிய தியாகராஜரை போய் சந்திக்கிறார். ஸோ வந்து அந்த இறைவனுக்கு வந்து அவர் நன்றி கூறுகிறார். நான் வந்து சொன்னேன் என்னுடைய சொல்லுக்கு மதிப்பளித்து எனக்கு வந்து கண்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வை வந்து அவருக்கு சொன்னார். அந்த மன்னன் வந்து என்ன சொன்னார்னா, ஸோ இறைவன் மேலே உங்களுக்கு இவ்வளோ பக்தி இருக்கிறதுனால அந்த கோவில் சேவையை நீங்களே தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற அந்த மன்னனும் வந்து அதற்கு வந்து வழிவிடு அந்த தண்டியடிகளுக்கு தேவையான உதவிகளை வந்து அவர் செய்கிறார். இதுதான் வந்து இந்த தண்டியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். ஸோ இந்த தண்டியடிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் வந்து அன்பினாலுமேங்கிற டாப்பிக்கில் ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, பிறக்கும்போது அவர் குருடராக இருந்திருந்தாலும் அவர் இறக்கும்போதுக்கு பார்வை பெற்றவராகவே இருந்தார் அப்படின்னா நமக்கு என்ன என்ன ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிறக்கும்போது நாம் ஏழையாக இருப்பது என்பது நம்ம கையில் இல்லை. ஆனால் நாம் இறக்கும்போது என்ன நிலையில் இருக்கிறோம் என்பது நம்மளுடைய கட்டுப்பாட்டில், நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிற மிகப்பெரிய உண்மையை தண்டியடிகளுடைய வாழ்க்கை வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிறக்கும்போது எந்த நிலை வேணா இருக்கு, ஆனால் இறக்கும்போது நாம் வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினோட அர்த்தம் வந்து அந்த இறப்பில் இருக்கிறது. ஸோ தண்டியடிகள் பிறவியில் பிறக்கும்போது குருடராக இருந்து இறக்கும்போது அகக்கண்களும் புறக்கண்களும் கிடைத்து ஒரு முக்தி பெற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு நிறைவான வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஸோ இந்த அதாவது அவர் வந்து குருடராக பிறந்ததற்கு என்றைக்குமே வந்து வருத்தப்பட்டது கிடையாது. ஸோ அந்த அந்த உடல் ஊனம் கூட அன்பின் ஆளுமைக்கு வந்து தடை கிடையாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இங்கே தண்டியடிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். தண்டியடிகளுக்கு தனக்கு கண்கள் வேண்டும்னு அவர் என்றைக்குமே கேட்டது கிடையாது. சமணர்களுடைய ஆதிக்கத்தை வேறறுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைக்கு இருந்த சக்தி இறைவனையே அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது அப்படின்னா அவருடைய பக்தியும் அவருடைய அன்பும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சாதிப்பதற்கு உடலில் ஏற்பட்டுள்ள அந்த குறை வந்து ஒரு தடை கிடையாதுங்கிறத தண்டியடிகள் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ஸோ 63 நாயன்மார்களில் தண்டியடிகளுடைய வாழ்க்கை வரலாறை வெறும் பக்தி இலக்கியமாக நாம் படிப்பதை தவிர்த்து ஒரு சாதனையாளராக நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பார்வை அவரை வந்து பக்திமானாக பார்ப்பதற்கு பதிலாக அவரை சாதித்தவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளருங்கிற அந்த பார்வை கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து சாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது எது? இறைவன் மீது வைத்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அந்த இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த 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 உயிரின் தேடல், அந்த உயிரினோட வேகம் இருந்துரு இல்லையா? அந்த இறைவன் நான் குருடனாக இருந்து நான் குருட்டு பையன் நான் என்னத்தை பண்ணிட போகிறேன் அப்படின்னு யோசிக்காம நான் குருடனாக இருந்தாலும் அந்த இறைவனுக்கான சேவையை செய்வேன் என்கிற அந்த ஒரு பிடிவாதமும் அந்த வைராக்கியமும் தான் அவருடைய அந்த புறக்கண்களை அடைவதற்கு அவருக்கு உதவி செய்தது. அவருடைய நோக்கம் புறக்கண்களை அடைவது அல்ல, இறைவனுடைய அன்பை வந்து மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதுதான் வந்து அவர் வந்து அதில் வந்து அவர் வந்து அந்த முன்வைத்தார். இறைவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவருங்கிறத, சைவம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை சமணர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு
தண்டி அடிகள் வந்து சக்தி வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் என்று எதன் அடிப்படையில் அவர் இருந்திருக்கிறார்? இறைவன் மீது வைத்த உண்மையான அன்பின் காரணமாக, அந்த அன்பின் காரணமாக அவர் வந்து அந்த குலத்தை தூய்மை செய்வதற்காக தனி ஒருத்தராக வந்து தன்னுடைய முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். ஸோ அந்த அன்பின் ஆளுமைங்கிற அந்த டாபிக்ல தண்டி அடிகளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எதை காட்டுகிறது? எப்போ அன்பின் அன்பு ஆளுமை செய்யப்படும், இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் அந்த வைராக்கியமும் தான் அன்பு அன்பை வந்து அன்பின் ஆளுமைக்கு வரும் என்பதுதான் நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தண்டி அடிகளுடைய அந்த அன்புங்கிறது இறைவனையும் மன்னனையும் ஒரு சேர கொண்டு வந்து நிறுத்தியது, சமணர்களை அந்த எல்லையை விட்டு ஓடவே வைத்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் நடந்த ஒரு நிகழ்ந்த இடம் எதுனா திருவாரூர் கோவில். திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ கோவிலில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்தது. தியாகராஜ கோவிலில் தண்டி அடிகளுக்கும் தனி சன்னதி வந்து கொடுக்க தனி சன்னதி இருக்கு. 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தண்டி அடிகள் வந்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கண்ணோட்டம், நம்மளுடைய கண்ணோட்டம் நம்மளுடைய கண்ணோட்டம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தடைகள் வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத தான் நாம் இந்த அன்பின் ஆளுமைங்கிற டாப்பிக்கில் நாம் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்.